சிவகார்த்திகேயன் நடிப்பில் அமரன் வரும் தீபாவளி முதல் உலகமெங்கும் இதை கொஞ்சம் உள்டாவாக சொல்லியிருக்காரு நான் நினைக்கிற ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிற வேலை இவர் படத்தை வந்து அக்டோபர் மாதம் இவருடைய செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் பயந்தார் இதுதான் உண்மை யாராவது நம்புவாங்க சார் அஜித் வந்து மாநாட்டுக்கு அழைப்பார் அவர் அரசியல் கட்சியே வேணாம்னு நினைக்கிறாரு இவரை மாதிரி ஒரு அரசியல் இப்போ நான் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு மாநாடு அடிக்கட்டும் இந்த கூட்டத்தோட நாலு மடங்கு கூட்டம் வரும் நாலு மடங்கு வரும் இந்த கூட்டத்தோட இதை நான் மிகைப்படுத்தி சொல்ல சார் ஊழலை ஒழிக்கணும் சொன்னால் முதல்ல இந்த மாநாட்டுக்கு ஒரு எவ்வளோ செலவு பண்ணார் எங்கேருந்து இந்த பணம் வந்தது அதை சொல்ல சொல்லுங்கள் ஊழலை ஒழிக்கிறவு தானே நேரடியாக சொல்கிறேன் இந்த மாநாட்டுக்கு எங்கேருந்து பணம் வந்தது உண்மையிலே சொல்கிறேன் நான் இளைஞர் கூட்டம் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை கூட்டமாக உருவாக்குறாங்க இதுதான் நடக்கிறதை தவிர ஆக்கப்பூர்வமாக நடக்கவே இல்லை அவருக்கு என்ன சார் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் ஷூட்டிங் போயிட போகிறாரு சொல்லுங்கள் என்ன இருக்குது அவங்களுக்கு சொல்ல பார்க்கலாம் நாலு உயிர் போச்சு அவருக்கு எதாவது கவலைப்பட போகிறாரா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட போகிறா அப்படியே கொடுத்தாலும் தான் அது போதுமா அது அது நிறைவடைஞ்சிடுமா ஒரு மனுஷனை ஃபில்ஃபில் பண்ணுறோமா அது இது யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து எந்த இடத்துல இப்படி சொல்லுங்கலாம் அவர் சொல்லக்கூடிய நபரும் கிடையாது அது மாதிரி இதுவே கிடையாது ஆட்டிடியூடே அவர் கிடையாது கிடையாது இது சொல்லாதீங்கன்னு வேணால் ஒரு அறிக்கை வரும் பாருங்கள் ரெண்டு நாளில் வரும் ஒரு வாரத்தில் வரும் இதே தொடர்ச்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒன்னும் இதுக்கே கிழிஞ்சிருச்சிங்க எல்லாருக்கும் அடுத்தடுத்துலாம் வந்து போட்டாங்கன்னா இந்த இது கூட வராது இந்த கூட்டம் கூட வராது அவ்வளோதான் சார் மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து மக்கள் இது வந்து போய் சேரவே இல்லை இந்த மாநாடு வந்திருந்தவங்க ரசிகர்கள் ரசிகர்லாம் வந்து போயிட்டாங்க மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லைன்றான் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாம் சமீபத்துல விஜய மாநாடு நடந்து முடிந்த பிறகு அதாவது என்ன யோசிச்சாங்க எல்லாரும் இவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போறார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே யோசிச்சாங்க ஆனா இவர் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை கடைசியா ஒரு நிமிஷம் எல்லாரும் கேட்குறாங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது இவர் வடிவேல் ஸ்டைலில் ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டார் வரைக்கும் யார் யாரும் எதிர்க்க போகிறோம்னு சொல்லவே இல்லை நீங்கள் அந்த இது கூட பார்த்துருப்பீங்க நம்மளை பார்த்து யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களை இது தான் நாம் அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாணியில் ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டார் ஏன் சொல்ல பயப்படுறாரு என்ன காரணம் சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க இதை கொஞ்சம் உல்ட்டாவாக சொல்லியிருக்காரு நான் நினைக்கிற ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிற ஒரு இவர் படத்தை வந்து அக்டோபர் மாதம் இவருடைய செப்டம்பர் மாதம் தேதி இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் பயந்தார் இதான் உண்மை படம் ஓடுமா ஓடாதா அந்த பயம் எதனால் வருது யாரை பார்த்து பயம் அது படம் ஓடுமா ஓடாதான்ற அந்த பயம் எதனால் சார் வருது படம் ஓட வைக்கிறதுக்காக தானே சார் அதில் தலைன்ற அந்த அந்த வசனம் சேர்த்தது கடைசியாக சிவகார்த்திகளை உள்ளே கொண்டு வந்தது எதனால் சார் எதுக்கு இதெல்லாம் நடந்தது படம் ஓடணுன்றதுக்காக தான் அப்போ யார் மேலே பயம் ரசிகர் மேலே அவருக்கு பயம் இல்லை பொதுமக்கள் மேலே பயம் படத்தை பார்க்கறவங்க மேலே பயம் அதானே உண்மை ஸோ ஃபீல்ட் அவுட் ஆனவங்களெலாம் கொண்டு வந்து நான் வந்து இங்கே நடிக்க நீங்கள் ஆனால் கடைசியாக என்ன செஞ்சீங்க தலை அஜித்தை யூஸ் பண்ணிங்க வசனத்தில் சிவகார்த்திகனை உள்ளே கொண்டு வந்தீங்க இதெல்லாம் எதுக்கு படம் ஓடுமா ஓடாதான்ற பயம் அதை பயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அதில் இப்போ அவர் யாரை சொல்கிறாரு நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் ரசிகர்களை பார்த்து பயம் படம் ஓடுமா ஓடாதான்றது இதெல்லாம் வந்து ஒரு வியாபார உத்தி தான் சார் இது இப்படியெல்லாம் கொண்டு வந்தது தான் இப்போ கடைசியாக வந்து அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராகிறதுனால இப்படி இந்த படத்தை வந்து ஓட வைக்கணும் எல்லாரையும் கவர் பண்ணணுன்றது தான் இது இல்லைனா வந்து அஜித் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அஜித் வந்து கொடி எடுத்துக்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணது தானே அதுபோல் சோசியல் மீடியாவில் வந்து கம்பு சுற்றாதானே சோசியல் மீடியாவில் கம்பு சுத்துறது யார் யார் வந்து பேனரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித்தையும் வந்து விஜய் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டு பேனரில் போட்டு அஜித் அழைக்கிறார் யாரும் நம்புவாங்க சார் அஜித் வந்து மாநாட்டுக்கு அழைப்பார் அவர் அரசியல் கட்சியே வேணாம்னு நினைக்கிறார் இவரை மாதிரி ஒரு அரசியல் நான் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடு அறிவிட்டோம் இந்த கூட்டத்தோட நாலு மடங்கு கூட்டம் வரும் நாலு மடங்கு வரும் இந்த கூட்டத்தோட இதை நான் மிகைப்பற்றி சொல்ல இவ்வளோ பில்டப்லாம் தேவையே இல்லை தாராக வரக்கூடிய கூட்டம் கூட்டம்னு இருக்குது சார் நீங்கள் வந்து ஹைப்பை ஏற்றி நீங்கள் வர வைக்கிறீங்க கூட்டத்தை இல்லை சார் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இவர் யாரை எதிர்க்க போறாருன்றது தெளிவாக சொல்லலை எதுவுமே கிளாரிட்டி இல்லைன்ற நான் கொள்கை கிளாரிட்டி இல்லைன்ற நீங்கள் எதிர்க்கிறது சொல்கிறீங்க அரசியல் கட்சியோட கொள்கை என்னன்றது கிளாரிட்டி இல்லை சார் ஒரு காம்போ பேக் தானே கொடுத்துருக்காரு திராவிடம் தமிழ்தான் இரண்டு கண்கள் இதை முதல் இதுக்கே இவ்வளோ பில்டப்பு சொல்லுங்க புதுசாக ஏதோ ஒன்றும் பண்ணால் ஏதோ சொல்லிட போறாருமோ ஒன்றும் இல்லை அதுதான் நான் சொன்னேன் காம்போ பேக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் தமிழ் திராவிடம் தமிழ் தேசியம் பெண் உரிமை வந்து சிறுபான்மை உரிமைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மைனாரிட்டி அந்த ரைட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இங்கே இப்போ இருக்கிற கட்சியில் நான் ஊழலுக்கு ஆதரவு தெரியும் சார் ஊழலை ஒழிக்கணும் சொன்னால் முதல்ல இந்த மாநாட்டுக்கு ஒரு எவ்வளோ செலவு பண்ணார் எங்கேருந்து இந்த பணம் வந்தது அதை சொல்ல சொல்லுங்கள் ஊழலை ஒழிக்கிறது தானே நேரடியாக சொல்கிறேன் இந்த மாநாட்டுக்கு எங்கேருந்து பணம் வந்தது யார் கொடுத்தாங்க அவர் சொந்த பண்ணணும்னா சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் கூடவே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி வச்சுக்கிட்டு நான் ஊரில் ஒழிச்சிரன்னு சொன்னால் எப்படி சார் புசியானது யார் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி அவரை வச்சுட்டு நீங்கள் ஊரில் ஒழிச்சிடணா எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கணும்ல ஊரில் எப்படி ஒழிச்சுடுவீங்க நீங்கள் இல்லை சார் அதே மாதிரி வந்து மற்றவர்களை போல் நாம் நடிச்சோமா சம்பாதிச்சமோ போகணுமோன்னு இல்லாமல் நான் நடித்த துறைக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண வரேன்றாரு இப்போ மற்ற நடிகர்கள்லாம் வந்து ஒரு குறை சொல்கிறாரா அவரே சார் அதாவது எல்லாரும் சொல்லலாம் சார் சரிங்களா நான் நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை இன்றைக்கி அஞ்ச் நாலு பேர் இறந்துருக்குறாங்க அந்த நாலு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச நல்லதை சொல்லுங்கள் இன்றைக்கி நல்லது சொல்லுங்கள் ஒரு ஆறு வாரம் வார்த்தை இல்லை அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இல்லை சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே என்ன நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சம்மந்தப்பட்டவங்க ஒரு பொறுப்பேற்றுக்குவாங்க அந்த கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அந்த உணர்வு கூட நீங்கள் வந்து ஃபீலிங் கூட காட்டவே இல்லை நீங்கள் அப்புறம் என்ன என்ன கேட்டால் மாநாடு ஆரம்பிக்கும் போதே இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் சார் ஆ தவறு முருகன் நியாயமாக வந்து ஒரு ஒரு பார்வை இருக்கணும் உங்கள்கிட்ட வந்து சாதாரண இந்த பார்வையே இல்லை அப்புறம் நீங்கள் என்ன வந்து முதலமைச்சராகி கிழிச்சுடுவீங்க அப்படியே ஒன்றும் நடக்காது மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிது மாநாடு முடிஞ்ச பிறகு இப்படிலாம் பேசுனாங்கன்னு அந்த தொண்டர்கள் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருப்போம் அவங்கள எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு விஜயகாந்தோடைய மாநாடாக கூட இருக்கு சார் இவர் பேசும்போது யாருமே ஒரு ஆரவாரமாக பண்ணவே இல்லை சார் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறு ஏதாவது போட்டால் போதுன்ற மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா பசியில் வாடி வதங்கிட்டாங்க காலையிலேயே வந்து உட்காந்து அதனால் விட்டால் போதுன்ற தினம்தான் அந்த அதனால தான் யாருமே வந்து ஆக்ரோஷமாக ஆவேசமெல்லாம் யாரும் பண்ணவே இல்லை புசியானது வந்து ஒரு ஹைப் கொடுத்தாரு இது மேலே ஏறாதீங்க அது மேலே இறங்குங்க இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் தொண்டர்கள் அப்படி உசுப்பேற்றிருந்தார தவிர சரிங்களா ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய இது எல்லா மாநாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு தொண்டர்கள் வந்து குறிப்பிட்ட தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்ட் மேலையாடுறது மின்கம்பத்தில் ஆகிறது இதெல்லாம் நான் காலகாலமாக நடந்து தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பில்டப் தானே தவிர ஒன்றும் இல்லை பணத்தை கொட்டியாச்சு வர வச்சாச்சு அந்த அங்கே உங்களுக்கு வந்து சரியான உணவு கிடையாது தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது அதெல்லாம் அது வந்து இன்னும் த நான் இன்னும் நிறைய செய்திகள் வரும் பாருங்கள் இன்னும் எத்தனை பேர் வீடு போய் சேரணும் பத்திரமா போய் சேரணுன்ற அந்த அந்த கான்சியஸ் இருந்ததுன்னா திட்டமிட்டு செஞ்சுருப்பாங்க எல்லா வேலையும் இப்போ நான் உடனே ஒன்று கேட்குறேன் நான் இந்த மாநாட்டுக்கு வ இவங்க பண்ண செலவை காட்டிலும் இந்த மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு ஒரு தனிநபருடைய செலவு எவ்வளோ இருக்கும்னு தெரியுமா ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் செலவு வந்து எவ்வளோ செலவு இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாநாட்டுக்கான செலவு கூட வந்துருக்கு அதோட அதோடு அதிகமாக இருக்கும் தனிநபர் செலவு எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான செலவு கூட கூடுதலாக இருக்கும் இந்த மாநாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொந்த பணத்தை செலவு பண்ணால் சொல்லியிருப்பாங்க இதுவும் எங்கன்னா தான் அறுத்துடுவாங்க எல்லாமே அப்படி தான் பண்ணுறது வழக்கமாக இல்லை சார் இதை வந்து விஜய் என்ன பேச போகிறார் என்ன சொல்ல போகிறார் மா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல போகிறார் என்ன மாதிரி ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று ஆர்வமாக பார்த்தா கடைசியில் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு சார் ஆரம்பமே சரியில்லை சார் குறிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அந்த இருந்து டோட்டலாகவே வந்து சொதப்பல் ஆரம்பமே நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து சினிமா காட்சிகளாக இருந்தது அப்போ தான் மேடையில் வந்து பைபிள் கொண்டு வந்து கொடுக்குறது வந்து குர்ரான் கொண்டு வந்து கொடுக்கறது இது வந்து பார்த்தினா வந்து நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் பகவத்கீதை கொண்டு வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் என்ன நான் கேட்டேன் இதெல்லாம் எதுக்கு இந்த மூணுத்தையும் எதுக்கு இது கொடுக்கணும் மதத்தின் அடையாளமாக தானே நீங்கள் வாங்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஸ்கிரிப்டட் இதுவா நிறைய இருக்குது சொன்னால் நம்ம ஏதோ மதத்துக்கு எதிராக பேசுகிறதா சொல்லுவாங்க இது மாதிரி இதெல்லாம் ஸ்கிரிப்டட் இதெல்லாம் சினிமா காட்சிகள் தான் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் காட்சி தான் சில பேர் என்ன கருத்து முன்னேற்கிறாங்க சார் சர்க்கா திரைப்படத்தை ஸ்டேடியமில் வந்து பிளே பண்ண அதுதான் நான் சொல்கிறேன் சார் அதுதான் சொல்கிறேன் சினிமா முழுக்க முழுக்க நீங்களே பாருங்கள் எத்தனை இந்தியா ஃபுல்லாக நடந்துருக்கு இது எல்லாமே ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அந்தந்த அங்கே ரசிகர்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ஒரு மிடில் ஏஜ் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா எல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை விட்டு விட்டுட்டு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனால வந்து தப்பிச்சாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு வேலை போயிருக்கும் சண்டே இன்றைக்கி நாளைக்கு எல்லோரும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரணும் இன்றைக்கி நைட்டோ நைட்டாக வண்டியை பிடிச்சி காலையில் போய் சேரணையிடலாம் இதெல்லாம் வந்து இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துறது தான் உண்மையிலே சொல்கிறேண்ணா இளைஞர் கூட்டம் வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை கூட்டமாக உருவாக்குறாங்க இதுதான் நடக்குது தவிர ஆக்கப்பூர்வமாக நடக்கவே இல்லை அவருக்கு என்ன சார் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் ஷூட்டிங் போயிட போகிறாரு சொல்லுங்கள் என்ன இருக்குது அவங்களுக்கு சொல்லி பார்க்கலாம் நாலு உயிர் போச்சு அவருக்கு எதாவது கவலைப்பட போகிறாரா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தூக்கி கொடுத்துடுற போகிறா அப்படியே கொடுத்தால்தான் அது போதுமா அது அது நிறைவடைஞ்சிடுமா ஒரு மனுஷனை ஃபில்ஃபில் பண்ணுறோம் அது சொல்லுங்கள் அவ்வளோதான் தான் நம்ம சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த என்ன உயிர் தொட படம் பாருங்கடா பாரதி ராஜா அவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாரு அந்த படத்தில் ஒரு தொண்டனுடைய தொண்டனும் தலைமை தலைவருக்கும் உள்ள அந்த என்ன மாதிரி வந்து அந்த தொடர்பு இருக்குது பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்தார தெரிஞ்சிருவானுங்க அதை பார்க்கலாம் படங்கள் இருக்கு பாரமா இருக்கு அவ்வளவுதான் சார் அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது சமீப வந்து ஒரு ருஷி ஃபேமஸ் வருது யாருன்னா எங்கேயாச்சும் கடவுளேன்னு சொல்லிட்டா போதும் அஜித்தேன்ற மாதிரி ஒரு உதவியாயிருக்கு இது இவருடைய மாநாட்டிலேயே நடந்திருக்கு இது வந்து எப்பவுமே சார் சில வார்த்தை இதுதான் சார் தன்னெழுச்சி அதாவது தானா வரக்கூடிய புகழ் சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தானாக வரக்கூடிய புகழ் இங்கே எங்கேயாவது வந்து அஜித் சொல்ல சொன்னாரா தானாகவே வந்து ஒரு வர வரக்கூடிய ஒரு புகழ் இது சில பேர் ஏற்படுத்துறதுலாம் இருக்குது இது தானாகவே வரக்கூடிய புகழ் இது அதனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஆகிட்டு வருது அஜித்தே கடவுளைன்றது வந்து தானாக உருவாகிட்டு வருது இது யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து எந்த இடத்துலையும் இப்படி சொல்லுங்கன்னெலாம் அவர் சொல்லக்கூடிய நபரும் கிடையாது அந்த அந்த மாதிரி இதுவே கிடையாது ஆட்டிடியூடே அவர் கிடையாது கிடையாது இது சொல்லாதீங்கன்னு வேணால் ஒரு அறிக்கை வரும் பாருங்கள் ரெண்டு நாளில் வரும் ஒரு வாரத்தில் வரும் இதே தொடர்ச்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியலை சார் நமக்கு தானாக வந்து புகழை தேண்ட நபரெல்லாம் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்து ஒரு திட்டமிட்டு இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி வரணுன்றதுக்காக பிளான் பண்ணி வந்த காலகட்டம்லாம் இருக்குது நிறைய சொல்கிறேன் விஜய சொல்கிறேன் நான் இன்றைக்கி சொல்லலாம் வேணா நான் வந்து உழைச்சி முன்னேறி வந்தேன் ரைட் ஓகே உழைச்சி தான் முன்னேறி வந்தீங்க ஆனால் ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்குல்ல ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க அப்பா தான் கேட்கணும் உழைச்ச வந்து தான் உண்மை ஆனால் அதுக்கு ஆரம்ப காலம்னு ஒன்றும் இருக்குதுல்ல அந்த ஆரம்பம் கூட இல்லாத வந்து மைனஸில் வந்தவங்களாம் இருக்கிறாங்களே இங்கே ஜீரோலேருந்து இருந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்களே சார் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் வீசி நடத்திய மது ஒழிப்பு கூட இந்த கூட்டத்தில் அதிக கூட்டம் வந்துச்சு அப்படின்னு அதுதான் நான் ஒன்றும் சொல்கிறேன் சார் உண்மை அது என்ன இங்கே செல்வஸ் செழிப்பு இருந்தது வ வசதி வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா செலவினங்கள் பண்ண வந்து லைட்டிங்ஸ் அதிகமாக இருந்தது அவ்வளோதான் டிஜிட்டல் அந்த அந்த அதுக்கான அந்த மாதிரியான உபகரணங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பேக் அதாவது பேக்கில் அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க பின்னாடி இருக்கிறதுக்கு பேக் ஸ்க்ரீனு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்இடி பேக் ஸ்க்ரீனு இதெல்லாம் இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய இருக்குது நம்ம மீண்டும் சந்திப்பு அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இன்னும் இதுக்கே கிழிஞ்சிருச்சிங்க எல்லாேருக்கும் அடுத்தடுத்தலாம் வந்து பார்த்தாங்கன்னா இந்த கூட்டம்லாம் இது கூட வராது இந்த கூட்டம் கூட வராது அவ்வளோதான் சார் மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து மக்கள்கிட்ட இது வந்து போய் சேரவே இல்லை இந்த மாநாடு வந்திருந்தவங்க ரசிகர்கள் ரசிகர்லாம் வந்து போயிட்டாங்க மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லைன்ற நான் மக்கள்கிட்ட எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பொதுமக்கள்கிட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை மக்கள்கிட்டே ஒரு இன்னும் சேரவே வேலை இல்லைன்ற நான் மக்கள்கிட்டே இன்னும் இணையவேள் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசி மக்கள் மக்களுக்கான போராட்டங்களில் களத்தில் இருந்து முழுநேரம் அரசியல்வாதியானதான் தவிர இந்த பார்ட் டைம் அரசியல் வந்துட்டு திடீர்னு ஒரு அறிக்கை விட்டுறேன் கேட்டால் நாகரிக அரசியல் அதுக்கு அவருக்கு அது நோக்கம் கிடையாது படத்துலேயும் நடிக்கணும் நாம் ஒரு அரசியல் கட்சியாகவும் இருக்கணும் படத்துலையும் நம்ம நடிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த வந்து இந்த ஐடி பிரச்சனை வராது படம் ரிலீஸ் ஆகும் நமக்கு எந்த எந்த ஒரு பிரேக்கோ இருக்காது அதுக்காக வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் இது அது சொன்னால் புரியாது நிறைய பேருக்கு நான் சொல்கிறது தான் உண்மை முழு நேரம் அரசியல் ஆகணும்னா அவருக்கு எண்ணமே கிடையாது ஒரு அரசியல் கட்சியாகவும் இருந்துக்கணும் ஐடி இடி டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த சிக்கல் நமக்கு வரக்கூடாது படம் ரிலீஸ் ஆகப்போ நமக்கு எந்த ஆடியோலான்ச்சுக்கோ இதுக்கெல்லாம் எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படியான ஒரு எண்ணம் உள்ளது தான் முழு நேரம் ஆகணும்னா அவருக்கு எண்ணமே கிடையாது அப்படின்னா இந்நேரம் சொல்லியிருப்பார் நான் அறுபத்தி ஒன்பது படம் இது கடைசி படம் இது அப்படின்னு சொல்லிப்பாரு அந்த அறிவிப்பு எதுவும் வரலை நாம தான் எல்லோரும் மக்கள் தான் சொல்கிறோங்க அறுபத்தொம்பது கடைசி படம் கடைசி படம் அவர் நம்ம தான் சொல்கிறோம் அவர் வரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் இதுதான் என்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் நான் படம் என்ன நடிக்கல விட்டுட்டு வரேன் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறார் ஆழம் பார்க்குறாரு அவர்தான் இருபத்தி ஆறில் எப்படி இருக்குது நிலமை அது வரைக்கும் அந்த படம் வந்து அப்படியே இழுத்துட்டே போவோம் சார் இவருடைய இந்த பேச்சுகளை பார்த்து மற்ற அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் ரஜினிகாந்த் அஜித்குமார் இவங்களாம் பார்த்து தானே என்ன நினச்சிருப்பாங்க சார் இது சார் நல்லா தெரியுது சார் அவர் ஆரம்பத்தில் சொன்னது தான் சார் அவர் வார்த்தை சொன்னார் குழந்தைன்னு தான் ஆரம்பித்தார் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அந்த ஒரு குழந்தையும் அந்த பாம்பையும் ஒப்பிட்டு ஆரம்பித்தார் அப்போயே தெரிஞ்சிச்சு இது வந்து ஸ்கிரிப்ட்டு தான் இது எழுதி கொடுக்குறது ஏன்னா அவங்க நடிகர்களுக்கு தெரியும் நல்லாவே ஒரு இயக்குநர்களுக்கு ஒரு வசனகர்த்தாக்களாம் நல்லா தெரியும் இது வந்து ஸ்கிரிப்டாக இல்லை அவர் வந்து அவருடைய மைண்ட்லேருந்து இவர் பேசுகிறாரான்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிருப்பாங்கன்னு கேட்டனா வந்து பார்த்தீங்கன்னா தலைவதியுன்னு பார்த்துருப்பாங்க அது ஒன்றா நடந்திருக்கோம் ஏன்னா இது இயல்பாக பேசுறதுன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து கடைசி எண்டு வரைக்கும் ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் ஆல்ரெடி ஒரு எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பிக்கிறார் அவ்வளோதான் அதில் சிலர் விட்டுறாரு மறுபடியும் நான் விட்டுட்டேன்னு சொல்கிறாரு கடைசியாக சாரி சாரின்னு சொல்கிறாரு அது கூட அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து பக்கத்தில் வந்து யாராவது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஒரு வார்த்தையும் பேசுகிறாரு நம்ம பார்த்துட்டு தான் நான் இருக்கிறோம் நம்ம ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக் எடுத்துகிட்டு இப்படி ரன்னிங்கில் போய் பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டா இருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மைக் எடுத்துகிட்டு இப்படி ஸ்பீடாக நடந்து போகிறதோ ஸ்பீடாக வர்றது இது மாதிரி கடந்த காலத்தில் கூட நம்ம பார்த்தோம் அன்புமணி அவர்கள் கூட மைக் எடுத்துகிட்டு மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போய் பேசுகிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி தான சினிமா காட்சி தானே தவிர பார்த்து சிரிச்சிருப்பாங்க ரஜினி மற்ற நடிகர்கள்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க அவ்வளோதானே தவிர இதை விட பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த கூட்டத்தை வச்சுலாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து இவங்க அப்படியே அரசியல் படுத்திட்டாரு அப்படியே அதுக்கான ஆரவாரம் எதுவுமே இல்லை சார் தேங்க்யூ வெரி மச் சார் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி சார் நன்றி உஸ்மான் ரோட் தீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க